கிட்டத்தட்ட 250-300 பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியர்கள் போலி சான்றிதழ்களை போலி ஆவணங்களை கொடுத்துவிட்டு இந்திய ராணுவத்துக்கு டேங்குகளை தயாரித்து அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான தொழிற்சாலை. அந்த ராணுவ தொழிற்சாலையிலேயே ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருக்குது, இன்னர் லைன் பெர்மிட் கொடுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்திய கட்சிகளை ஆள வைக்கலாமா என்பதற்கான சதி வேலை எல்லாம் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு வட இந்தியர்கள் மோசடியில் இறக்குவாங்கன்னு பாருங்க. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட தமிழர்களுடைய வேலை உரிமைகள் தமிழர்களுக்கு மறுக்கப்படுது இல்லை பறிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழகம் எங்கும் பல இடங்களில் தொடர்ந்து போராடிக்கிட்டு வராங்க. அந்த வகையில் அவர்களுடைய போராட்டத்தின் பின்னணி என்ன, தமிழர்களுடைய வேலை மறுக்கப்படுவதற்கு அவர்கள் கையில் என்ன தரவுகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். சார், தமிழர்களுடைய வேலை வந்து மறுக்கப்படுது, அதுவும் தமிழ்நாட்டிலேயே தமிழர்களுக்கு வேலை மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குற்றச்சாட்டாவே வந்து வைக்கிறீங்க. எதன் அடிப்படையில், ஏதாவது தரவுகள் இருக்கா, இல்ல சமீபத்தில் அது மாதிரியான நியமனங்கள் நடந்திருக்கா, கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க சார். இப்ப அண்மையில தமிழ்நாடு முழுக்க அஞ்சலகங்கள்ல பணியாற்றுவதற்கு 946 பேர் எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து ஒருவர் கூட தமிழர் கிடையாது. 300 பேர் நெய்வேலியில அனல்மின் நிலையத்துல பொறியாளர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரே ஒருவர் மட்டும்தான் தமிழர். இதெல்லாம் வெளிப்படுத்தினது யாரு அப்படின்னா, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சிபிஎம் கட்சியை சேர்ந்த திரு வெங்கடேசன் அவர்கள் அவருடைய ட்விட்டர்ல இதை வெளிப்படுத்தினார். அந்த நியமனங்கள்லாம் இன்னைக்கும் அப்படியே செயல தான் இருக்கு, அது ரத்து செய்யப்படவில்லை. இது வந்து மேல் மட்டத்துல நடக்கிறது. நமக்கு ஒரு சில விஷயங்கள் இப்ப இது போல நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தினால தெரிஞ்சது. இது இல்லாமல் சாதாரண கூலி தொழிலாளிகளா இருக்கக்கூடிய வேலைகள்ல இருந்து தனியார் வேலைகள் வரைக்கும் அவங்க வட இந்தியர்கள் வந்துருக்காங்க எல்லா தொழில்களையும். அது போல தொழில் வணிகத்தை நாம் நடத்தலாம்னு பார்த்தோம்னா எந்த தொழில் வணிகத்திலும் தமிழகத்தில் ஈடுபட முடியாது. எல்லாமே எல்லாத்துலயும் ஏகபோகமாக யார் இருக்காங்கன்னா, மார்வாடிகள், குஜராத்திகள், வட இந்தியர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், எல்லா இடத்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் வணிகத்தை கபலீகரம் பண்ணிட்டாங்க. எந்த தொழிலும் தமிழர்களுக்கு கிடையாது. இப்ப நகை வணிகம்னா ஒரு காலத்துல நாம செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நகை வணிகத்துல யார் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா, ஆளு காசு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் போன்ற மலையாள வணிக நிறுவனங்கள் தான் அதுல ஆதிக்கம் செலுத்துறாங்க. தமிழர்கள் வந்து சில்லறையாக இருந்து இன்னைக்கு தெரிந்து போய் அவங்களே வந்து அந்த அவங்க வேலை செய்யறதுக்கு வச்சிருக்கக்கூடிய சல்பர் எடுத்து குடிச்சிட்டு உயிரிழக்கக்கூடிய சோக சம்பவங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல கட்டுமான துறையில வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் பெருகி போயிருக்குது என்று நாங்கள் எங்களை போன்ற அமைப்புகள் சொல்லவில்லை. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில கட்டுமான தொழிலாளர் சங்க மாநாட்டுல பேசியிருக்கார். கட்டுமான துறையில் வட இந்தியருடைய ஆதிக்கம் பெருகிவிட்டது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு அமைச்சர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அந்த அளவிற்கு ஒரு அமைச்சரை வெளிப்படையாக பேசக்கூடிய அளவிற்கு எல்லா துறைகளிலும் வடநாட்டவர்கள் வந்திருக்கார்கள். அப்ப தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கான தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எல்லாம் போய் போயிட்டு இருக்கிறதுனால தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு அகதிகளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. எனவேதான் இந்த அபாயத்தை தடுத்து நிறுத்தினா தமிழ்நாட்டு வேலை தொழில் வணிகம் எல்லாம் தமிழருக்கு என்று தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழ் தேசிய பேருக்கு தொடர்ந்து பல விஷயங்கள்லாம் தொடங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது போன்ற சட்டங்கள் இந்தியாவில எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மகாராஷ்டிரால 1968 இருந்து இந்த சட்டம் இருக்கு. நம்ம அந்த மகாராஷ்டிர மாநிலத்துல தனியார் நிறுவனங்கள், சின்ன நிறுவனங்கள்ல இருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரைக்கும் 85 விழுக்காட்டு மராட்டியர்களுக்கு தான் வேலையை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஊர்ல ஜீவோ இருக்கு. அந்த ஜீவோ 2008-2009 வரைக்கும் புதுப்பிக்கப்பட்டு விட்டே வருது அந்த ஜீவோ. அது போல 1988 இருந்து கர்நாடகத்துல சகோஜினி மசி ஒரு அம்மையார் வைத்து குழு அமைத்து கன்னட டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி குரூப் டி போஸ்ட்டுக்கு, குரூப் சி போஸ்ட்டுக்கு, குரூப் பி போஸ்ட், குரூப் ஏஷன்னு எல்லா தனியார் வேலையை பிரித்து எந்தெந்த மட்டத்துல எந்தெந்த விழுக்காடு கர்நாடகத்துல கிட்ட இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சட்டத்தை கர்நாடக அரசு போடுது. ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் 75 விழுக்காடு தனியார் வேலைகள் தெலுங்கர்களுக்கே என்று அந்த மாநில அரசு 2019 ஆண்டு கர்நாடக இது ஆந்திரா அரசும் சரி, ஜெகன்மோகன் ரெட்டி அரசும் சரி, அங்க இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவருடைய அரசாக இருந்தாலும் சரி, இரண்டு அரசுகளும் அவங்க சட்டம் இயற்றியிருக்காங்க. இது போல எல்லா மாநிலங்களையும் அந்த மாநிலத்தவருக்கே வேலை வாய்ப்புகள் சட்டம் வைத்திருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டுலதான் என்னன்னா, திராவிட மாடல் நாங்கதான் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மண்ணின் மக்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுடைய வேலையை, அவர்களுடைய அந்த மண்ணில் வாழ்ந்த மண்ணிலை உறுதி செய்வதை ஒரு சட்டமாக கூட இயக்க மறுக்கிறார்கள், தயங்கிறார்கள். 50 நடந்துருக்கு. எனவேதான் தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு தொழில் வணிகம் தமிழர்களுக்கு என்ற ஒரு
முழக்கத்தை கொடுத்து பெரிய போராட்டம் நடத்திட்டு வரோம். அப்ப இந்த நேற்றைக்கு இந்த கோயம்புத்தூர்ல தலைமை அஞ்சலக அறிவுத்துறை தலைவர் அலுவலகத்தினால பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தி 500 மேற்பட்ட எங்களுடைய தோழர்கள் எல்லாம் கைது செஞ்சாங்க காவல்துறை. இப்ப இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வரும். தமிழ்நாட்டு வேலை தமிழர் கேட்ட சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக ஏற்க வேண்டும். அப்படி இல்லையா என்று சொன்னால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது, வெளியாளர்களுடைய வேட்டை காடாக மாறிவிடும். அது இப்பவே அப்படிதான் மாறிட்டு இருக்கு. சார், இப்போ நம்ம வந்து இந்த கேள்விகளை வந்து தமிழக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய இல்ல தமிழக ஆளும் கட்சி தரப்பில் இருந்து நம்ம வந்து கேள்வி கேட்டோம்னா அவங்க கிட்ட போய் கேட்டப்ப என்ன பதில் நமக்கு கிடைக்க வருதுன்னா, இப்ப வந்து TNPSC ல வந்து நாங்க பாடத்திட்டத்தை மாத்திருக்கோம், திருக்குறள் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கோம், இதன் மூலமாக இந்த மாதிரி வட மாநிலத்தவர்களுடைய இந்த தேர்ச்சியை வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அது ஏற்புடையதா? கட்டாய தெரிந்திருக்கணும் ஒரு விதி என்றதுனால தமிழ் மொழி பாடத்துக்கான 2016 தேர்வு நடக்குது. அதுல 25க்கு 25 ஒரு பையன் வாங்குறான். எப்படி 25க்கு 25 அதுவும் தமிழ் வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பையன் 22 வாங்கின பையன் போன் அடிச்சு அந்த நபருக்கு கேட்கும்போது இந்தி தமிழ் நகை மாலும்னு சொல்லிட்டு அவன் ரிப்ளை பண்றான், 25க்கு 25 தமிழ்ல வாங்கினவன். இது போல எல்லாருக்கும் அடிச்சு பார்க்கும்போது தான் 25 24 வாங்கினதுதான் யாரும் பார்த்தா ஹரியானாக்காரங்க. இதை பார்த்து மதுரையில இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கொதிச்சு போய் போராட்டம் பண்ண பிறகு அந்த நியமனம் படி நியமனம் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஹரியானாக்காரங்க 25க்கு 25 தமிழ்ல எப்படி வாங்க முடியுதுன்னா மோசடியா வாங்க முடியுது, மோசடி செஞ்சு வாங்க முடியுது. இப்ப ஏற்கனவே தமிழ்நாடு அரசே ஒரு மாதத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள்ல வட மாநிலத்தவர் போலியான சான்றிதழ்களை கொடுத்து போலியான ஆவணங்களை கொடுத்து கிட்டத்தட்ட 300 பேர் வந்து போலியான முறையில தமிழ்நாட்டுல வேலைக்கு சேர்ந்துருக்காங்கன்னு தமிழ்நாடு அரசே சொல்லுது. இப்ப இது போன்ற மோசடிகள்லாம் இப்ப தமிழ்நாடு அரசு தேர்வுத்தால திருத்திட்டோம்னு சொன்ன பிறகு நடக்காதா? இவங்க என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? தமிழ்நாடு அரசனுடைய துறை அவங்களே ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 250-300 பேரு தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியர்கள் போலி சான்றிதழ்களை போலி ஆவணங்களை கொடுத்து விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க பணி வாங்கி இருக்கிறாங்க, அவங்க மேல நாங்க வழக்கு பதிவு செய்யப்படும் என்று இதே தமிழ்நாடு அரசு தான் சொல்லுது. எனவே இந்த பாடத்திட்டங்கள் வழியாக நாங்க மாத்திரம் போறோன்றதுல சும்மா ஏமாற்றவில்லை. ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பீகாரியோ மார்வாடியோ இந்த பாடத்திட்டங்களை பாஸ் பண்ணா போதுமா? அவங்களுக்கு இங்க வேலை கொடுத்துருவீங்களா? இதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களுடைய நோக்கம் என்பதும் தமிழ்நாடு அரசினுடைய உண்மையான நோக்கம் என்பதும் தமிழ்நாட்டுக்குள் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை கொடுக்க வேண்டும் என்பதுதான். அப்படின்னா குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ந்து வசித்தவராக இருந்ததற்கான சான்று காட்டணும். 25 ஆண்டுகள் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய பூர்வீகம் இந்த மாதிரியான சான்றுகள் கொடுத்து நேட்டிவ் ரெசிடென்ஸ் சான்றிதழ் வாங்கிட்டு அதன் பிறகு நீங்க சேர்க்கலாம். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய நீட்லயே என்ன பண்றாங்க, கேரளாவை சேர்ந்தவர்கள் போலியாக சென்னையில வந்து ரெசிடென்ஸ் சான்றிதழ் கொடுத்து சேர்ந்திருக்கிறதெல்லாம் நடந்திருக்கு. எனவே எல்லா வகையிலும் வெளி மாநிலத்தவர் தமிழ்நாட்டுக்குள்ள பிராடுத்தனம் செய்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆவடியில வந்து HVF ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரி, அதாவது பாதுகாப்பு துறையினுடைய ராணுவ தொழிற்சாலை. இந்த ஆவடி ராணுவ தொழிற்சாலை தான் வந்து என்னன்னா இந்திய ராணுவத்துக்கு டேங்குகளை தயாரித்து அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான தொழிற்சாலை. அந்த ராணுவ தொழிற்சாலையிலேயே போட்டோவை மாற்றி விட்டுட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய அளவுக்கு வட இந்தியர்கள் பொய் சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்து எழுதக்கூடிய இதெல்லாம் நாங்க பாக்குறோம். அதெல்லாம் நடந்திருக்கு, ஆவடியில் நடந்திருக்கு. இது வரைக்கும் 4-5 பேரை நாங்க இது பண்ணி காவல்துறையில பிடிச்சு கொடுத்துருக்கோம். அது இல்லாம சென்னை வருமான வரித்துறை அலுவலகத்துல வருமான வரித்துறை மட்டும் என்னன்னா தனக்கென்று தனியாக உளவுத்துறை வைத்திருக்கக்கூடிய ஒரு துறை வருமான வரித்துறை. ஏன்னா யார் எங்க சொத்து சேர்க்கறாங்க, எங்க சொத்துக்களை பதுக்குறாங்கன்றதுக்காக ஒரு உளவுத்துறை அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க போன் எல்லாம் ஒட்டு கேட்கிற அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்ற துறை வருமான வரித்துறை. அந்த துறையில வெளி மாநிலத்தவருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆள்மாறாட்டம் செய்து பணியில தேர்வாயிருக்கிறாங்க. அப்படின்னா இது எந்த அளவுக்கு வட இந்தியர்கள் மோசடியில இறங்குவாங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்டவர்களுக்கே நாங்க சும்மா ஒரு தேர்வு மட்டும் வச்சிருக்கோம், அந்த தேர்வை அவங்க பாஸ் பண்ண முடியாது, திருக்குறள் கேட்டா அவங்க பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் ஏமாற்று வேலைதான். எனவே தமிழ்நாட்டுக்குள் தொடர்ச்சியாக 25 ஆண்டுகள் குடியிருந்தவர்களுக்கு மட்டும்தான் தமிழ் அவர்களை தமிழ்நாட்டவராக நீங்க கருதலாம். பல பல ஸ்டேட்ல வந்து 15 வருஷம் போட்டிருக்காங்க. சில இடங்கள்ல பாத்தோம்னா அவங்க வந்து அந்த தாய்மொழியினுடைய லோக்கல் பழங்குடியின் மொழியில பேச தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. பல மாநிலங்கள் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய பூர்வீகம் காட்டணும்னு சொல்றாங்க. டொமிசில் சர்டிபிகேட்னு அது தனித்தனியா வச்சிருக்கிறாங்க. இது போன்ற ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகளை வைத்து தமிழர்களுக்குத்தான் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படின்றதுக்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்ற வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். இப்ப இந்த வடவர்கள் ஆதிக்கம் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப இப்ப எல்லா லேயர்லயும் நம்ம வந்து பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு தொழில் அப்படிங்கிறப்ப அங்க வந்து ஜெயின்கள் மார்வாடிகள் அவர்களுடைய ஆதிக்கம் வந்து இருக்கு.
அதுல இருந்து கொஞ்சம் இடைமட்ட இடம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய அரசு வேலைகள்லையும் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை நீங்க வந்து இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கும் கீழே போய் நம்ம வந்து கடைநிலை ஊழியர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு தொழிலாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள்கிட்டையும் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு. இது எல்லா இடத்துலையுமே எல்லா தரப்புலையுமே இந்த வடவர்கள் ஆதிக்கம் போறது வந்து ஆபத்தாச்சே. ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருக்குது, இன்னர் லைன் பெர்மிட் கொடுங்க, வட இந்தியர்களுடைய வருகைக்கு ஒரு ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏற்புடையதா இருக்குமா அது? இன்னர் லைன் பெர்மிட் வரணும் அப்படின்னு நாங்க தான் போராட்டம் நடத்திட்டு வரோம். 2019 இருந்து அந்த இன்னர் லைன் பெர்மிட்டுக்கான கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்திட்டு வரோம். பார்மன் சீமான் அவர்களும் இதை வலியுறுத்த தொடங்கியிருக்காரு. இன்னர் லைன் பெர்மிட் வந்து கொண்டு வந்தா என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தர் வராரு அப்படின்னாலே அவங்க யாரு என்ன எந்த ஊருக்கு வராங்கன்ற பூர்வீகத்தெல்லாம் காட்டிட்டு எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் இந்த தமிழ்நாட்டிலேயே தங்கி இருப்பாரு என்பதற்கான சான்றுகளை அதில் வச்சிருப்பாங்க. அந்த பர்மிட் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுத்த முடியும். காவல்துறை அந்த பர்மிட்டை வாங்கி செக் பண்ணலாம் இவங்க யார் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வட மாநிலத்தவராக வெளி மாநிலத்தவராக நடக்கக்கூடிய குற்ற நிகழ்வுகள், இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஒரு பெண்ணை வந்து 5 ஒடிசாக்காரங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யறாங்களே, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடப்பது தடுக்கப்படும். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே ஒரு கண்காணிப்பு வலயத்துல இருப்பாங்க. குற்றம் செய்தால் மாட்டிக்கொள்வோம் என்ற அச்சத்துல குற்றங்கள் செய்யாமல் தவிர்ப்பாங்க. எனவே அவங்க வந்து எல்லா வகையிலும் ஒரு பெரிய அளவுல தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு கட்டுமான தொழில வந்து வட இந்தியர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா கட்டுமான தொழில பங்கேற்கக்கூடிய நோக்கத்தோட விடுமன் துறை யார் வந்தாலும் அவங்களை அந்த பர்மிட் வச்சு நம்ம தடுத்துடலாம். இன்னொரு துறையில தமிழர்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, பெரிய அளவுல தமிழர்கள் இந்த துறையில வந்து வேலை வாய்ப்பு பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா அதுல வட இந்தியர்கள் தடுத்துடலாம். இந்த துறையில நமக்கு தமிழர்களுக்கு வேலையே இல்ல, தமிழர்களே வேலை பார்க்க கிடையாது அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லி அதுல அவங்களை அனுமதிக்கலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் அதன் பிறகு அந்த பர்மிட் முறையை கொண்டு வந்த பிறகுதான் எது இதுல அவங்களை அனுமதிக்கலாம் எது இதுல அனுமதிக்க கூடாது என்பதை முடிவு செய்யப்படும். அது எல்லா நாட்லயும் இருக்குது. அவங்க வந்து உலகம் இல்லாத சொல்லல எஸ்டேன் விசான்னு அமெரிக்கா அதான் வச்சிருக்கான். அமெரிக்காவுக்கு வந்து கால் சென்டர் ஜாப்ல வந்து அவனுக்கு வந்து வெளியாளங்களா வேலை பார்ப்பாங்க, அமெரிக்கர்கள் வேலை பார்க்க விரும்ப மாட்டாங்க. எனவே இந்தியாவில இருந்து யாராவது போனாங்க அப்படின்னா கால் சென்டர் ஜாப்ஸுக்கு எடுத்துப்பான். ஆனா அவன் வந்து ஒரு பெரிய அளவுல சொல்றாங்கல்ல ஹை லெவல் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் இல்ல HR லெவல் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு வந்து அமெரிக்கா தான் இருக்கணும்னு விரும்பம். அந்த ஜாபுக்கு யாராவது இங்கிருந்து போகணும் அப்படின்னா அதை தடுத்துருவான், நீ வேணாம் அப்படின்னு தடுத்துருவான். அந்த அளவுக்கு அவனுடைய தாயகத்தை அவன் ஊர்ல இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை அவனுடைய வேலை உரிமையெல்லாம் அவன் பாதுகாத்துட்டு இருக்கான். அதற்கு வந்து அவன் வந்து அந்த H1B விசா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறான். அது போல ஒரு அதிகாரம் நமக்கு தமிழ்நாட்டுக்கும் வேண்டும் அப்படின்னு தான். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல எல்லா மாநிலத்திலும் கொடுத்து அவங்க அவங்க மாநிலத்துல அவங்கவுங்க வேலை கொடுத்தா யாருக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் இங்க என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த தமிழ்நாடு என்ற தாயகமே இருக்கக்கூடாது, இதை 3-4 உடைச்சிடணும், இதை இந்திக்கார மாநிலம் ஆக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாடு சிறுபான்மை ஆக்கிவிடும் என்ற அரசியல் என்பது பிஜேபி கிட்டேயும் இருக்கு காங்கிரஸ் கிட்டேயும் இருக்கு. அதனாலதான் 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக பிஜேபி காங்கிரஸ் போன்ற கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள்ள மதிப்பதே கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனவே இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டுக்குள் குடியமர்த்தி விட்டால் அவங்க ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்திய கட்சிகளை ஆள வைக்கலாமா என்பதற்கான சதி வேலையெல்லாம் பண்றாங்க. எனவே இந்த இதெல்லாம் புரிந்து கூட வெறும் வாழ்வாதார சிக்கல் வேலை போயிடுச்சுன்றது மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த தாயகத்தையே பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய போராட்டத்தை தான் நம்ம நடத்த வேண்டியது. இந்த பிரச்சனையில தமிழக அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உடனடியாக தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்ற சட்டத்தை முதல்ல கொண்டு வரும். உங்களுக்கு வந்து சட்டத்துக்கு வந்து எந்த மாதிரி சட்டம் கொண்டு வரணும், எந்தெந்த மாநிலத்துல இது போன்ற சட்டங்கள் இருக்கு என்ற எல்லா விவரங்களையும் நாங்க ஐயா ஒரு மணியர் செஞ்சா வெங்கடமணியா நேரில் கொண்டு போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கோம். எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்டையும் கொடுத்தோம். அப்ப எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் இருந்தார் அவர்கிட்டையும் கொடுத்தோம். எந்தெந்த மாநிலங்கள் எப்படி எல்லாம் சட்டம் இருக்கு, நம்ம மாநிலத்துக்கு எப்படி போடலான்ற மாதிரி சட்டம் கூட நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். அந்த மாதிரி சட்டத்தை எடுத்துக்கொண்டோ இல்லை அதே கூட நீங்க ஒரு சட்டமாக முதலில் போட வேண்டும். அப்படி போட்டு ஒவ்வொரு துறையிலும் இது வந்து இந்த அளவுல இதுக்கு இது வந்து செயல்படுத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு தனி ஆணையத்தை போட்டு பண்ணணும். இப்ப இன்னைக்கு கொரோனா காலத்துல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலையை வந்து பெரிய அளவுல இழந்தவர்கள் இன்னைக்கு இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை இழந்தவர்கள் இருக்காங்க. அது போல பல நிறுவனங்களுக்கு வேலை கிடைக்காத ஆள் பற்றாக்குறையும் இருக்கு. அப்போ ஒரு டெம்பரரியா என்ன பண்ணணும்னா ஒரு வாரியத்தை அமர்த்தி வேலை கிடைக்காதவங்களையும் வேலைகளுக்கு தேடிக்கிட்டவங்களையும் இணைக்கிற மாதிரியான ஒரு இணையதளத்தை வைத்து அந்த இணையதளம் வழியாக நிறுவனங்களையும் வேலை தேடுபவர்களையும் இணைத்து ஒரு வாரியத்தை அமர்த்தி உங்களுக்கான ஒரு இணைப்பு உருவாக்கி கொடுத்தா கூட தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கான வேலையை நீங்க கொடுக்க முடியும், உத்தரவாதப்படுத்த முடியும். இதைதான் தமிழ்நாடு அரசு முதல்ல செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. உங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே வந்து அரசு செவிசாய்க்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த செவ்வி தமிழக அரசுக்கு போய் சேரட்டும் அந்த நம்பிக்கையோட இவ்வளவு நேரம் எங்களோடு கலந்துரையாடியதற்கு நன்றி சார். நன்றி.